ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஜாப் சேனல். இந்த சேனலில் நம்ம நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸை பற்றி பார்த்துட்டு வந்துருக்கிறோம். இப்போ வந்து என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூரில் பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வந்து புது விசிட்டர் அப்படின்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட வரும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லை, டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கெல்லாம் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து பார்த்துக்கங்க. ஓகேங்களா, டச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்ம வந்து போக்குவரத்து கழகத்துலேருந்து ஒரு ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஜாப் வேகன்சியை வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம். அந்த இதை பற்றி உங்களுக்கு நீங்கள் இன்னும் அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா வந்து பார்த்துருங்க. ஓகேங்களா, இவ்வாறு வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் போர்டு, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். ஓகேங்களா, கன்சாலிடேட் பே பார்த்தீங்கன்னா அஸ் பர் ரூல் படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏஜ் வந்து பிலோ 30 இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, ஒன்லி ரெகுலர் மோட் வில் பி அக்செப்டட், ப்ரைவேட் ஆர் கரஸ்பாண்டன்ஸ் வில் நாட் அக்செப்டட்னு சொல்லிக்கிறாங்க. பார்ட் டைம் எல்லாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, எஸ்ஆர் ரெசிடென்ட் ஆர் அசிஸ்டன்ட் சுகர் சர்ஜரன் ஆர் அசோசியேட் சர்ஜரன் ஃபார் பிஎம்ஆர் யூனிட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஆர் டிஎன்பி இன் பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/3/2021 சொல்லிக்கிறாங்க. அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஓகேங்களா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி வந்து முடிச்சிருக்கணும், வித் 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து ஏதாவது முடிச்சிருக்கணும். கன்சாலிடேட் பே பார்த்தீங்கன்னா அஸ் பர் ரூல் படி சொல்லிக்கிறாங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு ஃபார் தி ரிஜிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ப்ளஸ் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் ப்ளஸ் அடிக்குவேட் கம்ப்யூட்டர் நாலேஜ், சேலரி அஸ்பெர் சொல்லிக்கிறாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் அண்டு இப்போ இது வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இதுனா போதும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏஜ் வந்து 35க்குள்ளே இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஜாப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஹூ ஹவ் ஒர்க்குடு ஏர்லியர் ஃபார் செலெக்ஷன், நீங்கள் வந்து ஒர்க் நீட் நாட் அப்ளை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது தேவையில்லை, அப்ளை பண்ணுறதுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் போய் அங்கே வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி ஃபார் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஎம்ஆர் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இது வந்து டேட் வந்து நாளைக்கூட வந்து இது முடியுது. ஸோ இதை வந்து விட்டுருங்க. இந்த மேலே இருக்கிற கிளர்க் டைப்பிஸ்ட் அண்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த ஜாப்புகளுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் வந்து டைம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பிஎஸ்சி வந்து முடிச்சிருந்தால் போதும் ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஏஜ் வந்து 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.